இன்றைக்கி 20-25 வயசுலேயே இளம் தம்பதியர்களே இது ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதாவது இன்டர்கோர்ஸ் டைமில் எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, ஸோ வறட்சியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து செக்ஸே வந்து அவாய்ட் பண்ணணும்னு தோணுது. இதனால் ஸோ அந்த வாட்டரே இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது உள்ளே என்ட்ராகும்போதே செமன் வந்து உயிரிட்டு அதன் காரணமாகவும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்களுக்கு வந்து ரொம்ப வெஜைனா ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தா, இது இல்லாமல் ஏதாவது பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த வெஜைனல் ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ இருந்தாலுமே ஏதோ ஒரு விருப்பமான ஒரு உணவை பார்க்கும்போது நமக்கு வந்து என்னப்பா எச்சில் ஊறுதா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸும் நம்ம உடம்பில் ரெடியாக இருக்கும்போது தான் அதற்கான செயலை நம்ம செய்யும்போது அது முழு பலன் தரும். இப்போது சரியாக சலைவா செக்ரீட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி தான் தேன் இல்லாத பூவிடம் தேனிக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நீர்த்துவம் இல்லாத பெண்ணிடம் வெஜைனல் ட்ரைனஸ், அதாவது பெண் உறுப்பில் நீர்த்துவமே அற்று அவங்களுக்கு வறட்சி அடையக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் யூஸ்வலாக மெனோபாஸ் டைம், அதாவது 50-55 வயசில் பெண்களுக்கு முட்டையே தீந்து போய் ஈஸ்ட்ரஜனே சுரக்காத ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கி 20-25 வயசுலேயே இளம் தம்பதியர்களே இது ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதாவது இன்டர்கோர்ஸ் டைமில் எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, ஸோ வறட்சியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து செக்ஸே வந்து அவாய்ட் பண்ணணும்னு தோணுது, இதனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வெறுப்பாகிறாரு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாகவும் மேலும் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. காரணம் அந்த செமன் வந்து எக் வரைக்கும் போய் ரீச் பண்ணும் ஃபெலோப்பியன் டியூப்பில் அப்படின்னா இந்த வாட்டரோட மீடியத்தை வச்சு தான் அது ஸ்விம் பண்ணி போகும். ஸோ அந்த வாட்டரே இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது உள்ளே என்ட்ராகும்போதே செமன் வந்து உயிரிட்டு அதன் காரணமாகவும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்களுக்கு வந்து ரொம்ப வெஜைனா ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தா, யாருக்குமே குவாலிட்டியாக முட்டை வளர்ச்சி அடைகிறதில்ல. காரணம் ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் இல்லை, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லை. ஸோ இதன் காரணமாகவும் சரி, அல்லது பீரியட்ஸே வரலன்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அட்டை மாத்திரைகளான கான்ட்ராசெப்டிவ் பில்ஸோட சைட் எஃபெக்டாகவும் இந்த வெஜைனல் ட்ரைனஸ் வருதுன்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. இதை தாண்டி இன்றைக்கி சோஷியலாக நிறைய பெண்கள் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற ஹேபிட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதன் காரணமாகவும் அவங்களுக்கு ரொம்ப வெஜைனல் ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. இது இல்லாமல் புவர் ஹைட்ரேஷன், ஒரு நாளைக்கு அன்றாட எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கலாம் 1 லிட்டர் 1 லிட்டர் கூட யாருமே குடிக்கிறதில்ல. ஸோ பொதுவாக 20 கிலோ உடல் எடை இருக்கீங்களா, 1 லிட்டர் தண்ணி, 40 கிலோனா 2 லிட்டர், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 80 கிலோ இருந்தீங்கன்னா 4 லிட்டர், இப்படி கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஏதாவது பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த வெஜைனல் ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த லிபிடோ செக்ரீஷன்ஸ் வந்து குறையிறதுனாலையும் வெஜைனல் ஃப்ளூயிட்ஸோட செக்ரீஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் தாண்டி சோஷியல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒர்க் ஸ்பேஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கும்போது வீட்டுக்கு திருப்பி வந்ததுக்கப்புறமும் அதே ஆஃபீஸோட ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு செக்ஷுவலில் வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் போகிறதுனாலையும் அந்த வெஜைனல் ட்ரைனஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான வெஜைனல் ட்ரைனஸ்க்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஆலிவ் ஆயில், பேபி ஆயில், இன்னும் சொல்லப்போனால் ஃபார்மசியில் போயிட்டு நிறைய லூப்ரிகன்ஸ் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக அதனோட சைட் எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம பசி எடுக்குது அப்படின்னா அதனோட மெயின் சிம்டமாக வயிற்றில் ஆசிட் செக்ரீட் ஆகும். அதே போல் ஏதோ ஒரு விருப்பமான ஒரு உணவை பார்க்கும்போது நமக்கு வந்து என்னப்பா எச்சில் ஊறுதா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸும் நம்ம உடம்பில் ரெடியாக இருக்கும்போது தான் அதற்கான செயலை நம்ம செய்யும்போது அது முழு பலன் தரும். இப்போது சரியாக சலைவா செக்ரீட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி தான் வெஜினல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் ப்ராப்பராக இல்லைன்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது டெஃபினட்டாக அந்த பிஹெச் லெவலை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வெஜினல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். மேலும் இப்போது ரீசெண்டாக கப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்காக சலைவா யூஸ் பண்ணுறோம், என் ஹஸ்பண்ட் வந்து சலைவா வந்து யூஸ் பண்ணி லூப்ரிகேஷனாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் சலைவாவோட பிஹெச் லெவல் வேறு, வெஜினல் செக்ரீஷனோட பிஹெச் லெவல் வேறு. சலைவா வந்து யூஸ்வலி அல்கலைனாக இருக்குது, ஏன்னா அதனுடைய பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 6.22 7.6. அதே வெஜினாவோட பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும், 3.8 to 4.5 வரைக்கும் இருக்குது. ஸோ எதனால் வந்து அது அசிடிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யூரின் பேசேஜும் மோஷன் போகிற பேசேஜும் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு சைடும் இருக்குது. ஸோ அதனோட
கிருமிகள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அது வந்து கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் சலைவாவை வச்சு நம்ம வெஜைனாவில் வந்து ஃபில் பண்ணும்போது ஈஸியாக மைக்ரோப்ஸ் அட்ராக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து நிறைய ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வைட் டிஸ்சார்ஜ், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான கண்டிஷனையும் தாண்டி நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிறைய பேருக்கு நம்போத்தியன் சிஸ்ட் போன்ற சிஸ்ட் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்மளோட ஓன் செக்ரீஷன்ஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிஹெச் லெவலில் என்ன மாதிரியான ப்ரொபோர்ஷனில் இருக்கணுமோ அது இருக்கும்போது தான் அது முழு பலன் கிடைக்கும். அது குறிப்பாக ஃபர்டிலிட்டிக்காக முயற்சி செய்கிறவங்க டெஃபினட்டாக அவங்களுடைய வெஜினல் செக்ரீஷனை சுரக்கும்போது இயற்கையாக சுரக்க வைக்கும்போது தான் ஃபர்டிலிட்டி பிகம்ஸ் ஈஸியர் அண்ட் ஹெல்த்தியர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறது. இன்றைக்கி சின்ன சின்ன பெண்களுக்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாக இருந்து வெஜினல் ட்ரைனஸ் வருது. அப்போ நேச்சுரலாக இந்த ஈஸ்ட்ரோஜன் எந்தெந்த மாதிரியான உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம எடுத்துக்கும்போது லிபிடோ செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வெஜினல் ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு வெஜினல் செக்ரீஷன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ், அதாவது பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம்னு சொல்லக்கூடிய லிகோரைஸ். இந்த பொடி வந்து நம்ம டெய்லியுமே காலையில் ஒரு வேளை, நைட் ஒரு வேளை ஒரு கால் கிளாஸ் மில்கில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது ரெகுலராக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக வெஜினல் ட்ரைனஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதையும் தாண்டி நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா நிறைய எடுத்துக்கலாம். ஒரு 10 ஆல்மண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 பிஸ்தா அளவுக்கு நம்ம ரெகுலராக ஒரு மிட் மார்னிங் ஒரு 11 o'clock நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, சிசாமி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த 4 சீட்ஸ்லேயுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாக இருக்கிறதுனால இதுவும் வந்து உங்களுக்கு வெஜினல் செக்ரீஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தாண்டி உங்களுக்கு வைல்டு யாம்னு சொல்லக்கூடிய சேனக்கிழங்கு வந்து பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாக இருக்குது. ப்ளஸ் இது ஒரு காம பெருக்கியாக ஆக்ட் ஆகிறதுனால பெண்கள் வந்து இது எடுக்கும்போது வெஜினல் செக்ரீஷன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரெமெடியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுடைய பாடி வந்து ஹீட் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்பப்பையுடைய சூடு ப்ராப்பராக இருந்தால் தான் விந்தணுக்கள் வந்து உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கூட 5 நாட்கள் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அதுவே ஒரு கர்ப்பப்பை ரொம்ப சூடாக இருக்குது, வறண்டு இருக்குது அப்படின்னா உள்ளே என்ட்ராகும் போதே விந்தணுக்கள் இறந்து போகிறதுனால அதுவே இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பெண்கள் எல்லாருமே வாரம் ஒரு தடவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் திங்கள் அல்லது புதன் அல்லது சனி இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளில் உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். ஸ்பைசி ஃபுட் அண்ட் புளி நிறையா சாப்பிட்ற விஷயம், ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே புளிப்பை வந்து ஜாஸ்தியாக நாண்டு சாப்பிடுவாங்க. ஸோ பெண்கள் வந்து எப்பவுமே வந்து புளிப்பான ஒரு விஷயத்த சுவையை வந்து தேடி தேடி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் புளிக்குழம்பு காரக்குழம்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அதன் காரணமாகவும் உடம்பு ஹீட் ஆகி வெஜினா வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்மிங் டு ஹோம் ரெமெடிஸ் ஃபார் வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெண்பூசணி ஜூஸ் வந்து பொதுவாக உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துறது தாண்டி கர்ப்பப்பையை எளிதாக குளிர்ச்சி அடைய வச்சு அதோடய பிஎச் லெவலில் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வைக்கும்போது அவங்களுக்கு வெஜினல் செக்ரீஷன்ஸ் ஸ்லோவாக இன்டியூஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதே போல் இரவு வேளையில் வந்துட்டு வெற்றிலை அப்படிங்கிற தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணும்போதே அதுவே ஒரு காம பெருக்கியாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா வெற்றிலையில் பொதுவாக லிபிடோ செக்ரீஷன்ஸை இன்டியூஸ் பண்ணி அஃப்ரோடைசியாக் ஆக்ஷன், அதாவது காம பெருக்கி செயல் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இது ஒரு வகையான காமத்தை தூண்டி வெஜினல் செக்ரீஷன்ஸை இயற்கையாகவே தூண்டும். ஏன்னா இப்போ பொதுவாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை இருந்தால் எப்படி ஒரு பிரச்சனையோ, பெண்களுக்கு இந்த வெஜினல் ஃப்ளூயிட்ஸ் இல்லாத ஒரு நிலையை வந்து பெண்மை குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை இன்டியூஸ் பண்ணுற வகையில் நைட்டில் வந்து 2 வெத்தலை எடுத்துக்கலாம். அதோட காம்பை வந்து நீக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த சுண்ணாம்பு வச்சுட்டு பாக்கு ப்ளஸ் குல்கந்து, குல்கந்து அப்படிங்கிறது ரோஸ் பெட்டல்ஸில் செய்கிற அந்த குல்கந்து ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ வச்சு அதை வந்து ஒரு நல்ல வாயில் போட்டு சுவைச்சு அந்த உமிழ் நீரை மட்டும் விழுங்கிட்டே வந்தாங்க அப்படின்னா பொதுவாக லிபிடோ செக்ரீஷன் காமப்பெருக்கியாக பெண்களுக்கு இன்டியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெஜினல் செக்ரீஷன்ஸ் இயற்கையாகவே வரும். ஸோ எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகன்ஸோ சலைவாவையோ அவாய்ட் பண்ணும்போது செக்ஷுவல் லைஃப்பும் நல்லாயிருக்கும், மேலும் ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சீக்கிரமாகவே கிளிக் ஆகும். தேன் இல்லாத பூவிடம் தேனிக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நீர்த்துவம் இல்லாத பெண்ணிடம் ஆணுக்கு என்ன வேலை அப்படிங்கிற அளவுக்கு இல்லறத்தில் ஒரு திருப்தியின்மை ஏற்படுது.